திருவாலங்காட்டில் இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானுக்கு என்ன சிறப்பு? இன்றைக்கி ஆருத்ரா தரிசனத்தில் அந்த ஆலயத்தை பற்றின கதையும் வரலாறையும் பார்க்கலாம். திருவாலங்காட்டில் இருக்கக்கூடிய இந்த ரத்ன சபை, மொத்தம் 5 சபைகள் உண்டு. இதில் வந்து இந்த ஆருத்ரா தரிசனம் இந்த 5 சபைகள்லேயுமே ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த சபைகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நடராஜ பெருமான் பார்வதி தேவியோடு ஆடின தாண்டவங்கள் தான். இந்த ஒவ்வொரு சபைகளிலும் ஒவ்வொரு விதமான தாண்டவங்கள் இருந்தன. இந்த திருவாலங்காட்டில் இருந்த தாண்டவத்திற்கு பேர் ஊர்த்துவ தாண்டவம் அப்படிங்கிறது தான். இந்த இடத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் நடனமாடினது. இந்த சரித்திரம் என்ன, இந்த கதை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இடம் வந்து ஒரு பெரிய காடாக இருந்தது, ஆலங்காடு. இந்த ஆலங்காட்டில் தான் காரைக்கால் அம்மையார் வந்து இந்த இடத்திற்கு அவங்க சிவ வழிபாடு செய்ய வரும்பொழுது காலை வந்து எடுத்து வைக்கும் பொழுது முழுவதுமாக சிவலிங்கமாக இருந்தது. சிவபெருமான் அவரிடத்தில் நாடகமாடியது. இந்த சிவன் சிலைகளில் காலை வைக்க அஞ்சிய காரைக்கால் அம்மையார் தலைகீழாக நடந்து இறைவனை சென்று அடைந்து அங்கே சிவனும் பார்வதியும் ஆடின நடனத்தை பார்த்து அவர் முக்தி பெற்ற ஸ்தலமும் இந்த இடமாக இருக்குது. திரு ஆலங்காடு அப்படின்னா பேய்கள் நிறைந்த ஒரு மயான பூமியாக இந்த இடம் இருந்தது. 2 அசுரர்கள் இருந்தார், சும்பன் அசும்பன் அப்படின்னு சொல்லிட்டு. இவர்களை வந்து இவர்கள் தேவர்களுக்கு வந்து ரொம்ப தொந்தரவு கொடுத்து முனிவர்களை தவம் பண்ண முடியாமல் இந்த ஆலங்காட்டில் வசித்து, இந்த ஆலங்காடு அப்படிங்கிற இந்த காட்டில் வந்து நிறைய முனிவர்களும் தேவர்களும் வந்து தபஸ் பண்ணுறாங்க. இந்த சும்பன் அசும்பன் அப்படிங்கிற இந்த அரக்கர்கள் வந்து அவங்கள தவம் பண்ண விடாமல் நிறைய தடைகள் பண்ணும் பொழுது அவர்கள் வந்து சிவபெருமான் இடத்தில் சென்று முறையிட்டார்கள். அப்போ பார்வதி தேவிகிட்ட சொல்லும் பொழுது கடைக்கண்ணிலிருந்து தோன்றிய அந்த காளியை வந்து அவள் அனுப்புகிறாள். காளி வந்து சும்பன் அசும்பன் அப்படிங்கிற இரு அரக்கர்களையும் வதம் செய்ததுனால ஆலங்காட்டுக்கு தலைவியாகவும் அங்கேயே இருக்கும்படியாக இந்த காளிகிட்ட வந்து பார்வதி தேவி சொல்லுகிறாள். இந்த காளி வந்து இங்கே ரொம்ப கோரப்பற்களுடனும் கோரத்தாண்டவம் ஆட ஆரம்பித்து நல்லவர்களையும் சேர்த்து இந்த காளி வந்து வதம் செய்ய ஆரம்பித்தாள் இரத்த அந்த வாடைக்காக. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறார், அவரும் ஒரு கோர அவதாரம் எடுத்து கோரப்பற்களுடன் இங்கே வந்து காளி முன்னால் நிற்கும் பொழுது காளி சொல்கிறார், என் கூட நீ தாண்டவம் ஆடணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த காட்டுக்கு நீ ராஜாவாக இருக்கலாம். அதனால் ரெண்டு பேரும் தாண்டவம் ஆடும் பொழுது ஊர்த்துவ தாண்டவம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி என்ன பண்ணுறார், தன்னுடைய இடது காதில் இருக்கக்கூடிய குண்டலத்தை கீழே விழ செய்து தன்னுடைய இடது கட்டவரலால் அந்த காது குண்டலத்தை எடுத்து அவர் காதில் போட்டுக்கிறார். இது ஊர்த்துவ தாண்டவம்னு பேர். இந்த தாண்டவத்தை பார்த்த உடனே இந்த நடனத்தை பார்த்து காளி என்ன சொல்கிறா, நான் தோற்றுவிட்டேன்னு நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த சிவபெருமான் வந்து சொல்கிறார், எப்பொழுதுமே நான் இல்லாமல் நீ இல்லை, நீ இல்லாமல் நான் இல்லை, அதனால் இந்த திருவாலங்காட்டில் உனக்கே பிரதானம். இந்த காளி ரூபத்தில் இங்கே நீ இருந்து இந்த ஆலயத்திற்கு வருபவர்கள் முதலில் உன்னைத்தான் வணங்க வேண்டும். இந்த இடத்துல உனக்கு அந்த பிரதானம், முதல்ல வந்து உனக்கு தான் நீங்கள் அந்த ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த கோவிலுக்கு போகிறவங்க, திருவாலங்காடு போகிறவங்க முதலில் அங்கே இருக்கக்கூடிய காளியை வணங்கிய பின்னர் தான் நம்ம சிவபெருமான் ஆலயத்திற்குள் செல்லலாம். இங்கே ஆருத்ரா தரிசனம் ரொம்ப விசேஷமானது. சுவாமிக்கு விசேஷமான அபிஷேகங்கள் வந்து இங்கே ரொம்ப விசேஷம். இங்கே இருக்கக்கூடிய அம்பிகையின் பெயர் வந்து வண்டார் குழலி அப்படின் பேர். வட ஆரண்யேஸ்வரர் அப்படிங்கிறது சிவனினுடைய திருநாமம். இந்த 5 சபைகளில் இந்த சபை வந்து ரத்ன சபை அப்படிங்கிறது. இங்கே சிவனினுடைய அந்த தாண்டவத்திற்கு ஊர்த்துவ தாண்டவம் அப்படிங்கிறதும் பேர். இந்த ஆருத்ரா தரிசனம் நாளில் நாம் திருவாலங்காட்டில் இருக்கக்கூடிய பெருமைகளை சொல்லி சிவனினுடைய அருளை பெறுவோமாக. மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.